ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். சுதாவின் அழகிய இல்லம் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஹோம் டிப்ஸ் வந்து சொல்லலாம் அப்படின்ட்டுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் கடைக்கு போயிட்டு வரும்பொழுது நிறைய எலுமிச்சம்பழம் வந்து வாங்கிட்டு வந்துடுவோம். அதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து வச்சுருவோம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கும்போது அது வந்து கொஞ்சம் கெட்டு போன மாதிரி, மேலே வந்து ஒரு மாதிரி எல்லோ கலர் இல்லாமல் ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக மாறி அது வந்து அழுகின மாதிரி ஆகிடும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த நியூஸ் பேப்பரை வந்து இது மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி அதில் வந்து எலுமிச்சம்பழத்தை வச்சு நான் வந்து இது மாதிரி ரவுண்ட் பண்ணிடுவேன். இது மாதிரி வச்சு நம்ம வந்து ஒரு பாக்ஸ்குள்ளேயோ இல்லை ஒரு கவருக்குள்ளேயோ போட்டு வைக்கும்பொழுது எலுமிச்சம்பழம் வந்து ஒரு 10 நாள் ஆனாலும் கெடாமல் அப்படியே இருக்கும். நம்ம கோவிலேருந்து சாமி கிட்டேருந்துலாம் எலுமிச்சம்பழம் கொடுப்பாங்க, நம்ம அதை வாங்கிட்டு வந்து வச்சுருப்போம். அது வந்து இதை மாதிரி ப்ரௌன் கலராக ஆகி ரொம்ப காஞ்சி போயிடும், அதை யூஸ் பண்ணவே முடியாது, தூக்கி தூர தான் போட வேண்டியது இருக்கும். அது மாதிரி இருக்க எலுமிச்சம்பழத்தெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கண்ணாடி பாட்டிலோ அல்லது பிளாஸ்டிக் டப்பாவோ ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்குள்ளார வந்து இந்த எலுமிச்சம்பழம் எல்லாமே நம்ம போட்டு வச்சிடலாம். போட்டு வச்சுட்டு அது இது வந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றி வச்சிடலாம். தண்ணி ஊற்றி நம்ம வெளியிலேயே வைக்கும்பொழுது எலுமிச்சம்பழம் வந்து கெட்டு போகாமையும் இருக்கும். அந்த காஞ்சி போன எலுமிச்சம்பழம் வந்து நம்ம வந்து கட் பண்ணி ஜூஸ் எடுக்கிற அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம நார்மல் எலுமிச்சம்பழம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். இந்த டிப் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பாட்டில் வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும்னு அவசியம் கிடையாது, வெளியிலேயே வச்சு கூட நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். நாம் எலுமிச்சம்பழம் வந்து ஜூஸ் எடுத்துகிட்டு ஒரு ஜூஸ்க்கோ அல்லது சாதம் பசையத்துக்கோ எடுத்துகிட்டு இந்த தோலை வந்து ஒன்று தூக்கி போட்டுருவோம். அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜில் வந்து பேட் ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து வைப்போம். இதை வேறு விதமாக நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, இதை வந்துட்டு சுடுதண்ணி இருக்கு இல்லையா, ஒரு கை பொறுக்கிற அளவுக்கு சுடுதண்ணி எடுத்துக்குவேன். இதை வந்து அதுக்குள்ளார போட்டுருவேன் இந்த எலுமிச்சம்பழ தோல் எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம கையால் நல்லா கசக்கி விட்டு இந்த சாறெல்லாம் நல்லா எடுத்துக்கலாம். இது மாதிரி சுடுதண்ணியில் போட்டு நம்ம கை வச்சு பசையும் பொழுது நிறைய சாறு வரும். ஏன்னா நம்ம ஜூஸ் குடிக்கிறதுக்கு சாறு எடுக்கும்பொழுதோ இல்லை சாதத்துக்கோ வந்து ரொம்ப வந்து அழுத்தி வந்து புழிய மாட்டோம், கசப்புத்தன்மை வந்துடும்ட்டு. இது நல்லா இந்த சாறு வந்து நிறைய இறங்கியிருக்கும். இதில் வந்து சிட்ரிக் ஆசிட் நிறைய இருக்குது. அது வந்து இப்போ நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா வந்து கலந்துக்கலாம். சமையல் சோடா அப்படின்னு நம்ம ஆப்பத்துக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அது கூட கலந்துக்கலாம் நம்ம. அது வந்து நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்க போகிறேன். நான் அதை வந்து இந்த எலுமிச்சம்பழ சாறு தண்ணியில் வந்து நான் வந்து கலந்துக்கிறேன். இது நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ நான் வந்து அந்த ஸ்ப்ரே பாட்டில் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் நான் வந்து இதை வந்து ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம கேஸ் அடுப்பு இருக்கு இல்லைங்களா, அது மேலே இருக்க பர்னரை வந்து நான் வந்து இந்த மாதிரி கப்பு வச்சு மூடிக்கிறேன். நான் அதில் ஸ்ப்ரே பண்ணி துடைக்க போகிறேன். அதுக்காக நம்ம வந்து அப்படியே பண்ணோம்னா தண்ணி வந்து அந்த பர்னர் வழியாக இறங்கிடும், சீக்கிரமாக அடைப்பு ஏற்பட்டுடும். இந்த தண்ணி படாமல் இருக்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி மூடுறேன். இது ஒரு டிப்பு, வேணுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த எலுமிச்சம்பழ சாறு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நான் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுறேன் நான் அந்த பர்னர் ஃபுல்லாக. நம்ம வந்து பால் வந்து அடுப்பில் வந்து பொங்கிருச்சுன்னா காஞ்சிருச்சுன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். நம்ம அடுப்பு மேடைக்கிட்ட வந்து ஒரு பீடிங் மாதிரி ஒன்று போட்டிருப்போம் நம்ம, அது இல்லாமல் கூட இருக்கும் சில பேர் வீட்டில். அப்படி கழுவி தள்ளும் போது வந்து தண்ணி வந்து இந்த பக்கம் வெளியிலலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடிக்கடி கழுவாதவங்க வந்து இதை மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப க்ளீனாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும், ஒரு லெமன் ஸ்மெல் வந்து கிச்சனுக்குள்ளே வந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை வந்து எடுத்துடுறேன், அந்த கப்பை எடுத்துடுறேன். ஒரு நல்ல ட்ரை கிளாத் வச்சு நான் வந்து இதை வந்து நல்லா அழுத்தி துடைக்கிறேன். நம்ம இதை அழுத்தி துடைக்கும் பொழுது அதில் இருக்க அந்த அழுக்கு பிசுக்கள், எண்ணெய் பிசுக்கு, இது எல்லாமே வந்துடும் நமக்கு. அடிக்கடி வந்து அடுப்பை வந்து ஃபுல்லாக டீப் க்ளீனிங் பண்ணி வாஷ் பண்ண முடியாதவங்க இதை மாதிரி பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு, பாருங்கள் எண்ணெய் பிசுக்கு எதுவுமே இல்லை. இந்த லிக்யூடை நம்ம அடுப்பு க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் டைல்ஸில் இருக்க அந்த எண்ணெய் பிசுக்கு நம்ம தாளிக்கும் பொழுது தெரிக்கும் இல்லையா, அதெல்லாம் கூட இந்த மாதிரி இந்த ஸ்ப்ரே வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது ரொம்ப க்ளீனாக வந்துடும். நான்
நான் அது அதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு ட்ரை கிளாத் வச்சு நான் வந்து தொடச்சி விட்டுறேன். டைல்ஸ்லாம் ரொம்ப சூப்பராகிரும் புதுசு போல். நாம் வாஷிங் மிஷின் வந்து டப்பு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வெளியிலேருந்து லிக்யூடு பணம் கொடுத்து நம்ம வந்து வாங்க வேண்டியதில்லை. இந்த லெமனும் இந்த பேக்கிங் சோடாவும் கலந்த தண்ணி இருக்கு இல்லையா, அதுவே ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் வந்து ஃபுல்லாக ஊற்றி விட்டுருவேன். ஊற்றி விட்டுட்டு நான் வந்து வாஷ் டப்பு வந்து போட்டு விட்டுருவேன். இதுவே நல்லா க்ளீன் ஆயிரும். நம்ம வந்து இதுக்கு வந்து வினிகரும் யூஸ் பண்ணலாம். வினிகர் வந்து ஒரு டம்ளர் வந்து கலந்து நம்ம அதுவும் கூட வந்து கலந்துக்கலாம். வெளியில் வந்து பணம் கொடுத்து வாங்கி நம்ம வந்து கிளீனர் வந்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து டப்பா வந்து ஏதாவது வந்து இப்போ வந்து வடகம் அது மாதிரி ரொம்ப வாசனையான பொருட்கள்லாம் டப்பாவில் வந்து போட்டு வச்சுருப்போம். நம்ம அதை வாஷ் பண்ணி காய வச்சாலுமே அந்த ஸ்மெல்லு வந்து டப்பா விட்டு போகாது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ரெண்டு ஸ்பூன் கடுகை வந்து இந்த டப்பாவில் போட்டு இதை மாதிரி நல்லா குலுக்கிடலாம். குலுக்கிட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம வந்து இதை திறந்து பார்க்கும்பொழுது அந்த ஸ்மெல்லு வந்து இல்லாமல் இருக்கும். இந்த கடுகை வந்து திரும்ப வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இதுக்கப்புறம் நம்ம அந்த டப்பா வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்கும்பொழுது அந்த பழைய வாசனை வந்து இல்லாமல் இருக்கும். இந்த வடகம் ஸ்மெல்லு அது மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் இருக்கும். நமக்கு மழை நாள்லலாம் வந்து வீடு வந்து ஒரு மாதிரி வாசனை வர மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து போய் பணம் கொடுத்து வெளியில் வந்து நம்ம வந்து ரூம் ஸ்ப்ரே வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்றது கூட இல்லை. நம்ம வந்து அந்த பணத்தை வந்து மிச்சப்படுத்தலாம். இதை மாதிரி சின்ன பேக்கெட் வந்து கம்ஃபர்ட் வந்து நான் வாங்கிப்பேன். இதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து நான் வந்து கட் பண்ணி ஊற்றிக்குவேன். கொஞ்சமாக வந்து ஊற்றிக்கிட்டால் போதும். அந்த பேக்கெட்டில் வந்து பாதி ஊற்றினா போதும். அதில் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி வந்து ஊற்றிடுவேன் நான். இது வந்து வாட்டர் பாட்டில் தான். ஸ்ப்ரே வந்து நம்ம இப்போ தனியாக கடைகளெல்லாம் கிடைக்குது, மேலே அந்த மூடியோட ஸ்ப்ரே வந்து நான் அது மாதிரி தான் வந்து வாங்கிக்குவேன். வாட்டர் பாட்டில் எடுத்துப்பேன் வீட்டிலேருந்து. இப்போ இந்த ஸ்ப்ரே வந்து நான் அந்த டியூப்போடு உள்ளார போட்டுட்டேன். இப்போ வந்து நமக்கு ஸ்ப்ரே பாட்டில் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு வந்து ரூம் ஸ்ப்ரே வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து ஜன்னலுக்கெலாம் வந்து இந்த ஸ்க்ரீன் வந்து போட்டிருப்போம் இல்லையா, அந்த ஸ்க்ரீனில் வந்துட்டு நம்ம வந்து இதை எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடலாம். ஸ்ப்ரே பண்ணி விட்டாக்கா நமக்கு வந்து ரூமில் வந்துட்டு நல்ல ஒரு வாசம் இருக்கும். நம்ம ரூம்குள்ளே வரும்பொழுதே நல்ல ஒரு வாசனையாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். நான் வந்து இது மாதிரி தான் ட்ரை பண்ணுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.